பணமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று தான். வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு மனைவியாக வாங்கணும். அப்படின்னா 8வது ஜென்மத்தில் யார் கூட சேர்ந்து வாழ போகிறீங்க? ஏங்க, உங்களுக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதா? எவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு கொட்டாய் விட்டுட்டே இருக்கீங்களே. லூசடி, நீ கொட்டாவிலாம் நான் விடலை. ரொம்ப நேரமாக நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீ எங்கடி என்ன பேச விடுற? பாவத்தை தொலைக்க எங்கே வேணாலும் போங்க, ஆனால் புண்ணியம் வேணும்னா அம்மா அப்பாவை மட்டும் தொலைச்சிடாதீங்க. உங்கள் வேலையை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு வீட்டை கடனுக்கு வாங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிரும். இன்னொரு கடன் வாங்குங்க, உங்கள் பாஸையும் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. கல்யாணம் பண்ணுங்க, அந்த ஆஃபீஸே உங்களுக்கு சொர்க்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் யாருன்னே தெரியாத ஒருத்தரோட தன்னோட முழு வாழ்க்கை பயணத்தையும் தொடரத்துக்கு தயாராக இருக்கும் பெண்களை விடவா தன்னம்பிக்கைக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்கள் காட்ட முடியும். மனைவியே ஹஸ்பண்டை கேட்டாங்க, ஒரு 4 நாளைக்கு நான் உங்கள் கண்ணிலே படலைன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவர், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னார். அப்புறம் என்ன, திங்கக்கிழமை அவங்க ஒய்ஃப் கண்ணிலே படலை, செவ்வாய்க்கிழமை அவங்க ஒய்ஃப் கண்ணிலே படலை, புதன்கிழமை அவங்க ஒய்ஃப் கண்ணிலே படலை, வியாழக்கிழமை அவங்க ஒய்ஃப் கண்ணிலே படலை, அப்புறம் வெள்ளிக்கிழமை கண் வீக்கம் குறைஞ்சி லேசாக அவங்க மனைவி அவருக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. யாருக்காவது அவங்க மனைவியை 4 நாள் பார்க்காம இருக்கணுமா? வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடலையே அப்படின்னு கோவப்படுறவங்க குறைஞ்சிட்டாங்க. நல்ல வேலைப்பா நம்மளை கூப்பிடலை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்போ அதிகமாகிட்டாங்க. என்ன இப்படி பார்க்குறீங்க? பாட்டு வரும். என்ன பாட்டு வரும்? உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும். பேச காத்திருப்பதும் பேசும்போது சண்டை போடுவதும் சண்டையிலேயே பேசுவதும் சண்டையிலேயாவது பேசுவோமான்னு ஏங்குவதும் பெண்களின் காதல். தேடுறதுலே ரொம்ப கஷ்டமானது இந்த செல்ஃபி டேப்போட நுனியை தேடுறது தாங்க. என்னங்க என்னங்க, அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஏம்மா, நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்களா? அது இல்லைங்க, பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, என்ன பேசுறாங்கன்னே கேட்க மாட்டேங்குதுங்க. பையன் ஸ்கூலுக்கே போகாமல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கே போகாமல் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறாரு, ஆனால் நாங்கள் மட்டும் கிச்சனுக்கு போகாமல் சமைக்காமல் இருக்க முடியல. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கும் ஒரு வழி சொன்னால் நல்லாயிருக்கும்ல. அவ கண்ணம் பார்த்தா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா, அவ கண்ணம் பார்த்தா ஐயோ அம்மா. Still don't understand how people of my age have a baby.
I still call myself as a baby. புருஷன் ரொமான்டிக்காக லுக்கு விடுறது, பார்த்து பார்த்து ரசிக்கிறது, சிரிக்கிறது, கொஞ்சிறது, இது எல்லாம் சினிமா சீரியலில் மட்டும்தாங்க நடக்குது. ரியல் லைஃப்பில் துந்தோஷ்டியா, வீடு குட்டியா, சமைச்சிட்டியா, இது பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, இப்படி தாங்க போகுது. ஏங்க, புருஷன் சாப்பிட்ட தட்டில் பொண்டாட்டியும் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே, ஏங்க? ரெண்டு தட்டில் சாப்பிட்டா நான் தானே கழுவணும், அதான்